ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிசிஜிக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது டெஸ்ட் 158 பார்ட் 2, தமிழ்நாடு மானுட புவியியல். இதோட PDF வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7667448486 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ நம்ம கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வேறு என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா வந்து தமிழ் 6000 கொஷின்ஸ் PDF இருக்குது, ஜிகே 180 யூனிட்ஸ் கொஷின் பேங்க் இருக்குது, புக் பேக் கொஷினோடு இருக்கும். அடுத்து ஜிகே சப்ஜெக்ட் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அப் டு டேட் வரையும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவையான நண்பர்கள் வந்து நம்மகிட்ட வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, முதலாவது கேள்வி, உலக அளவில் சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியாவின் இடம். ஆப்ஷன் டி 2nd இடம், சிமெண்ட் உற்பத்தியில் உலகளவில் இந்தியா 2nd இடம். 17, நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் இடம். ஆப்ஷன் சி 2nd இடம், மென்பொருள் ஏற்றுமதியில் 2nd இடம். தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் இணைந்து இந்தியாவின் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் 59.6% பங்களிக்கிறது. இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு பார்த்திங்கன்னா 17%. ரசாயன தொழிலகம் பொருளாதாரம் மற்றும் தொழில்துறையில் வேகமாக வளர்ந்து வரும் ஒன்றாகும். ரசாயன தொழிலகம் வந்து பொருளாதாரம் மற்றும் தொழில்துறையில் வேகமாக வளர்ந்து வரும் ஒன்றாகும். மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 13%, நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் 8% இந்த துறை பங்களிக்கிறது. இது ரசாயனத்துறை. 18, தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறையால் இயக்கப்படும் சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 16, மொத்தம் 34, கூட்டுறவுத்துறை வந்து 16, தனியார் பார்த்திங்கன்னா 18. அடுத்தது, 2001 முதல் 2011 ஆண்டு காலத்தில் தமிழகத்தின் மக்கள் தொகை வளர்ச்சி. ஆப்ஷன் ஏ 15.6%. இந்திய மக்கள் தொகையில் தமிழக மக்கள் தொகையின் பங்கு 5.96%. எல்லாமே முக்கியமான குவெஸ்சன்ஸ் தான். 20, மக்கள் அடர்த்தியில் இந்திய அளவில் தமிழகத்தின் இடம். ஆப்ஷன் டி 12வது இடம், மக்கள் அடர்த்தியில் 12வது இடம். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு மக்கள் அடர்த்தி 555, அது இந்தியாவது 382 2011. கீழ்கண்ட தமிழக மாவட்டங்களில் மக்கள் அடர்த்தியில் அடிப்படையில் வரிசைப்படுத்தவும். ஆப்ஷன் சி ஏசிடிபி, திருவள்ளூர், அதுக்கடுத்தது மதுரை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் அதுக்கப்புறம் கடலூர். அந்த வரிசையை பார்த்திங்கன்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதை நீங்கள் வரிசையை கண்டிப்பாக பார்த்துக்கணும். யூனிட் 8 முக்கியமான கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் பார்த்திங்கன்னா சென்னை, குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் நீலகிரி. இந்தியாவில் அதிக அளவு உள்ள மதம் இந்து மதம், இதில் 2nd இடம் கிறித்தவம், 3rd இடம் இஸ்லாம். சமணம் பார்த்தீங்கன்னா 0.12%, சீக்கியம் 0.02%, புத்தம் 0.02%. 22, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை மாவட்டங்கள் பாலின விகிதம் 1000 அதிகமாக இருந்தது? ஆப்ஷன் பி 15 மாவட்டங்கள், சரிங்களா? தமிழகத்தின் பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் நீலகிரி 1041, தஞ்சாவூர் 1031. குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் தருமபுரி 946, சேலம் 954. 23, கூற்றுகளை ஆராயவும். ஏ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழக கல்வி அறிவு விகிதம் 80.09%. பி குறைவான பெண்கள் கல்வியறிவு கொண்ட மாவட்டம் அரியலூர். சி குறைவான கல்வியறிவு கொண்ட மாவட்டம் தருமபுரி. டி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் 74.04%. இதில் சரியானது இது, ஆன்சர் ஆப்ஷன் டி ஏசிடிசை, பி மட்டும் தப்பு. குறைவான கல்வியறிவு கொண்ட மாவட்டம் வந்து தருமபுரி, அதிக கல்வியறிவு கன்னியாகுமரி,
கல்வியறிவு அடிப்படையில் வந்து இறங்கு வரிசை, இந்த மாதிரிலாம் பல ரீசெண்டாக கேட்குறாங்க. கன்னியாகுமரி, அடுத்து சென்னை, மூணாவது இடம் தூத்துக்குடி, நீலகிரி, அப்புறம் காஞ்சிபுரம். 24, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். இது தவறு. ஆப்ஷன் பி, மொத்த சாலை திட்டங்களில் பிபிபி திட்டத்தின் கீழ் 20% பங்களிப்புடன் இந்தியாவில் தமிழகம் 3rd இடத்தில் உள்ளது என்பது தவறு. 2rd இடம். தென்னக ரயில்வேயின் கீழ் இயங்கும் ரயில் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா 690, இரும்பு, இதெல்லாமே தமிழ்நாட்டில். இரும்பு பாதை நீளம் 6693 கிலோமீட்டர். மெட்ரோ ரயில் அமைப்பு தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது 2017. சர்வதேச விமான நிலையங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, திருச்சி. உள்நாட்டு விமான நிலையம் தூத்துக்குடி, சேலம். முக்கிய துறைமுகங்கள் சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. இடைநிலை துறைமுகம் நாகப்பட்டினம். மீதம் வந்து 15 சிறிய துறைமுகங்கள் உள்ளன. 25, இந்தியாவின் மிகப்பெரிய விமான நிலையம். ஆப்ஷன் சி, மும்பை. என்னது, தப்பாக கொடுத்துரும் போல. ஆப்ஷன் பி தான், மும்பையில் டெல்லி, மாற்றி கொடுத்துட்டேன். 2rd இடம் தான் வந்து மும்பை, 3rd இடம் சென்னை. சென்னை துறைமுகம் செயற்கை துறைமுகமாகும். இது சரக்கு பட்டங்களை கையாளும் நாட்டின் துறைமுகங்களில் வந்து 2nd பெரிய துறைமுகம். தமிழகத்தில் அதிக நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகம் 800. இது எல்லாமே முக்கியம், எந்த கொஸ்டின் சொன்னால் இப்படி வேணால் வரும். தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. ஆப்ஷன் டி, NH-44. தேசிய நெடுஞ்சாலையின் 785 பார்த்திங்கன்னா மதுரை முதல் நத்தம் வரை செல்கிறது. இது குறைவான நீளம் கொண்டும் தேசிய நெடுஞ்சாலை. தூரம் பார்த்திங்கன்னா 38 கிலோமீட்டர். NH-44 வந்து ஒசூர் டு கன்னியாகுமரி. 27, இந்தியாவின் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்களிப்பு. ஆப்ஷன் சி, 12.2%. 4 தகவல் தொடர்பு மண்டலம் இருக்குது இந்தியாவில், சரி தமிழகத்தில். சென்னை மண்டலம் இதுதான் வந்து தலைமையிடம். மேற்கு மண்டலம் கோவை, மத்திய மண்டலம் திருச்சி, தெற்கு மண்டலம் மதுரை. 28, பேரிடர் அவசரகால தொலைபேசி எண். ஆப்ஷன் ஏ, 1077. நாட்டில் சாலை விபத்துகள் எண்ணிக்கையில் வந்து தமிழ்நாடு முதலிடம். 29, பொறுத்துக தாதுக்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருப்பு உள்ளது. ஆப்ஷன் பி, 2143. பழுப்பு நிலக்கரி 55.3%, வெர்மிகுலைட் 75%, டைட்டானியம் 30%, மாலிப்டினம் 52%. அடுத்து புக் பேக் கொஸ்டின், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சம் என அழைக்கப்படும் டெல்டா, காவிரி டெல்டா. மக்களின் 2nd முக்கிய உணவு பயிர், 2nd சிறுதானியம். நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம், மேட்டூர். தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்கள் எண்ணிக்கை 3-15. கோடிட்டிடங்களை நிரப்புக. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு 10% வகிக்கிறது. 21, சாத்தனூர் அணை டேஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தென்பெண்ணை, மும்பை மற்றும் டெல்லியை அடுத்த இந்தியாவின் 3rd பெரிய விமான நிலையம். சென்னை, பன்னாட்டு விமானம். ஆக்சுவலாக வந்து விமானத்தில் மும்பை தான் பெருசு, செகண்டு தான் புதுடெல்லி. நான் அதே மாதிரி சொல்லிட்டேன். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையிலுள்ள வேறுபாடு, வணிக சமநிலை. பொறுத்துக, பாக்சைட் செருவராயன் மலை, ஜிப்சம் திருச்சி, இரும்பு சேலம், சுண்ணாம்புக்கல் கோயம்புத்தூர். 38, சரியான கூற்றை கண்டறியவும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலங்கள் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு அழைக்கப்படுகிறது. சரி, இவைகள் நெசவாளிகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை முக்கிய பங்களிப்பை அளிக்கிறது என்பதும் சரி. 39, கூற்று காரணங்களை ஆராயவும்.
கூற்று காரணம் சரி சரியான விளக்கம் அல்ல. நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாகும். சரி, இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது என்பதும் சரி, ஆனால் அதுக்கு கூற்றுக்கும் காரணக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ சரியான விளக்கம் அல்ல. இத்துடன் தேர்வு முடிந்தது. அடுத்த தேர்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.